ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹோம்மேட் சமையல் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி நம்ம வீட்லேயே வந்துட்டு நல்லா சுத்தமான ரொம்ப வாசனையான நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் பசும்பால் தான் வாங்கிட்டுருக்கேன். அதிலிருந்து கலெக்ட் பண்ண தான் இந்த ஏடு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதமாக நான் இதை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை எப்போவுமே நீங்கள் கலெக்ட் பண்ணால் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3-4 நாளில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பால் யூஸ்வலாக காய்ச்சுற மாதிரி காய்ச்சிட்டு அதை அப்படியே ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 7 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்க்கும்போது நல்லா திக்கான ஏடாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஏடை எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா பட்டர் அண்ட் கீ வந்து நல்லாவே கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் கடைகளில் கிடைக்கிற ஃபுல் ஃபேட் மில்கில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாலாடையே அப்படின்னு டைரெக்டாக வானொலியில் போட்டு ஹீட் பண்ணுவாங்க. அந்த மெத்தடில் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு அதில் நெய் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். அது ரொம்ப நேரம் நம்ம வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். நிறைய கசடும் அதில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 சிம்பிளாக நம்ம பண்ணலாம். ஒன்று பட்டரும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வேணும்னா பட்டராகவும் அதை வச்சுக்கலாம், இல்லை அந்த பட்டரை மெல்ட் பண்ணி நம்ம வந்து அதை நெய்யாகவும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க பாலாடையெல்லாம் மிக்ஸியில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து 2-3 தடவை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், அதுக்காக தான். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு 2 பிளெண்டு பண்ணிட்டோம். பண்ணோன்னே பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாக மாறிடும். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து ஐஸ் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஆன் பண்ணி இது பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பீட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து திக்காக வந்துடும். ஸோ இனிமேல் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணோம், மிக்ஸியை வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு அது கட்டி கட்டியாக வந்துடும். ஃபைனலாக நான் எல்லாமே பீட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருந்தாலுமே உங்களுக்கு தெரியும், இப்படி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து உருட்டையாக உருளை வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போதே அது வந்து சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கும். ஸோ நல்லா அதில் இருக்க தண்ணி எல்லாம் புழிஞ்சுக்கோங்க. ஏன் அதை வந்து ஒரு நல்ல தண்ணி வச்சு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க, அதில் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் எடுக்க முடியுமோ எடுத்துடணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து கீயாக தான் மாற்ற போகிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் ஸ்பூன் இல்லாட்டி லாங் ஸ்பூன் இருந்தால் அப்படி போட்டுருங்க. இப்போ பாருங்களேன், நீங்கள் போட்ட உடனே ஈஸியாக அது வந்து மெல்ட் ஆகிடும். உங்களுக்கு சீக்கிரமே வந்துட்டு 0 வேஸ்டேஜில் சூப்பரான மணக்க மணக்க வந்து நெய் வந்து வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நல்லா அப்படி கலரி கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்காக. உங்கள்கிட்ட முருங்கையில் கொழுந்தாக இருக்குன்னா அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம நெய் காய்ச்சிரோன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ மனம் வீடு ஃபுல்லாக வரும். இது பாருங்கள், இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே கூல் பண்ணிக்கலாம். நல்லா நெய் வந்து தெளிஞ்சு மேலே வரும். உங்களுக்கு பாத்திரத்தோட அடியிலையும் அடிப்பிடிக்கல, ஓரத்துலேயும் எங்கேயுமே அடிப்பிடிக்கல. ஸோ நல்லா வந்து ஈஸியாக வந்து நம்ம இந்த மெத்தடில் நெய் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை மாதம் ஆனாலும் நல்லா சூப்பராக வாசனையாக நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் கீ வந்து ஈஸியாக நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த சேனல் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.